தனுசு ராசி. 2025 பலவிதமான எதிர்பார்ப்புகள் தனுசு ராசிக்கு உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, 2024 ஒரு ஆவரேஜான இயராக தான் உங்களுக்கு வந்து போகும், போயிட்டுருக்கு. ஸோ 2025 ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. அது நல்லபடியாக நடக்குமா, அது நல்லபடியாக எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கும், என்னோடய லைஃபுடைய பிகினிங், ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் எப்படி பண்ணுவேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேணா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். தனுசு ராசியுடைய அதிபதி வந்து குரு. இந்த உலகத்தில் வந்து சில பேரை எல்லாராலையும் வெறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. அதில் முக்கியமான ராசி வந்து தனுசு. என்ன காரணம் அப்படின்னா, தனுசுடைய அதிபதி குருவாகவும் இருந்து அது வந்து காலச்சக்கரத்துக்கு 9th ஹவுஸாகவும் கனெக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட கடவுளுடைய அருள் வந்து அதிகமாக நிறைந்த ஒரு ராசி மண்டலம்னா அது தனுசு. ஸோ உங்களுக்கு எந்த காலகட்டத்தை எதை தொடங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு தெய்வ அருள் கூடயே இருக்கும், ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடு உங்களுக்கு கூடயே ட்ராவல் ஆகும். 2025 முதல் முறையாக நீங்கள் வந்து வேலை விஷயத்தில் துவங்க போகிறீங்க அப்படின்னா, அருளோடு பொருள் வந்து சேர்கிற மாதிரி ஒரு நேரமாக கை கூடும். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் உங்கள் முயற்சி எடுங்க. ஆல்ரெடி ஒரு நல்ல ஜாபில், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், பெரிய ஆர்கனைசேஷனில், ஒரு நல்ல லீடிங் பொசிஷனில் நல்லா தான் போயிட்டுருக்கு. தெர் ஆர் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தெர் ஆர் சம் செட்பேக் ஆர் ஸ்டாக்னெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் ப்ரொமோஷனுக்காகவும் முன்னேற்றக்காகவும் காத்துட்ருப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடந்துருமா, 2025 நல்ல ஸ்கோர் கிடைக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் அந்த நெக்ஸ்ட் இயரில் நடக்கக்கூடிய எல்லா ட்ரான்சாக்ஷனையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது 100% சூப்பர் டூப்பர் டைம் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியல. தட் மீன்ஸ் எல்லாமே சூப்பராக நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி பிரமாதமாக இருக்கும்னு ப்ரிடிக் பண்ண முடியல. பட் கோ வித் த ஃப்ளோ. அது எப்படி போகுதோ அப்படியே அது கூட அப்படியே அந்த ஃப்ளோவோடையே போயிடுங்க. அதில் எந்த விதமான இடையூறோ சிக்கல்களோ ஒன்றுமே இல்லை. உங்கள் நேம் லிஸ்ட் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு ஜாப், மணி, வெல்த், ஸ்கோர், உங்களுடைய பாராட்டு எல்லாமே அது பாட்டில் கோ வித் த ஃப்ளோ. அது கரெக்டாக அது பாட்டில் கொண்டு போகும். அதை அப்படியே நீங்கள் அதோட பயணம் பண்ணிவிடுங்க. அந்த காற்றோடு நம்ம எப்படி பயணம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது ஒரு பயணமாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் இயரில். இப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்க வேண்டாம் மட்டும் தான் சொல்கிறேன், அது மைனஸாக எதுவும் இல்லை. அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் 2025 எப்படி இருக்கும்? தனுசு எப்பவுமே வந்து ஒரு சுப்ரீம் தாட்ஸ், எண்ணங்கள் எப்பவுமே வந்து உயர்வாக இருந்தால் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் 2025 உங்களுடைய குறிக்கோள் ரொம்ப உயர்வாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தெளிவு, உங்களுடைய செயல், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றி பாதைக்கு வழி காட்டும். 2025 100% சாதகமாக இல்லைனாலும் கூட உங்களுக்கு துணையாக நிறைய விஷயம் நடக்கும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரிசல்ட் உங்கள் கையில்.